ஆளுநர் பேர்வைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம். ஆளுநர் பேர்வைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை முன்மொழிதல் மாண்புமிகு உறுப்பினர் திரு நா ராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு அரசால் அனுப்பப்பட்டு மாண்புமிகு ஆளுநர் அவர்களால் இசைவளிக்கப்பட்டு பேரவைக்கு வழங்கப்பட்ட உரையில் சில பகுதிகளை இணைத்தும் விடுத்தும் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் உரையாற்றியமைக்கு இப்பேரவை தனது வருத்தத்தை பதிவு செய்கிறது. பேரவையின் மாண்பினை போற்றிடும் வகையில் 2023 ஆண்டு ஜனவரி திங்கள் 9 நாளன்று பேரவையில் பதிவு செய்யப்பட்ட மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் பேருரைக்கு இப்பேரவை உறுப்பினர்கள் நன்றியுடையவர்களாவார்கள் எனும் தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன். தீர்மானத்தை வழிமொழிதல் மாண்புமிகு உறுப்பினர் திரு க. சுந்தர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அண்ணன் திரு நா. ராமகிருஷ்ணன் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். ஆளுநர் பேர்வைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம். மொத்தம் 7 உறுப்பினர்கள் இந்த விவாதத்தில் கலந்து கொள்கின்றார்கள். விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு நா. ராமகிருஷ்ணன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ் புத்தாண்டு மற்றும் உங்கள் திருநாள் வாழ்த்துக்களை தங்களுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும், எதிர்கட்சி தலைவர்களுக்கும், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், குறிப்பாக புதியதாக அமைச்சர் பொறுப்பை ஏற்று நல்ல முறையில் செயல்படுவேன், பேச்சை குறைத்து செயல்படுவேன் என்று தெளிவான கருத்தை மக்களுக்கு சொல்லி பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு என் மனமார வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பேரவை தலைவர் அவர்களே, இந்த உரை குறித்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் ஊடகத்திலே பேசுகின்ற பொழுது ஏமாற்றம் அளிக்கின்றதுன்னு சொன்னார்கள். இது ஏமாற்றம் அளிக்கவில்லை, நல்லதொரு மாற்றத்தை, தமிழ்நாட்டில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்றம் தருகின்ற உரையாகத்தான் இது இருக்கின்றது. இந்த உரையின் மூலமாக, இந்த உரையிலே உதிர்ந்து கிடக்கின்ற அந்த திட்டங்கள் மூலமாக தமிழ்நாட்டில் முழுமையான முன்னேற்றம் காணுகின்ற வகையிலே தான் இந்த உரை அமைந்திருக்கின்றதே ஒழிய இது ஏமாற்றம் என்கின்ற அந்த நிலை என்பதனை மிக தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன். அதைப்போல எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாக கண்டோ என்று பாடிய அந்த கவிஞன் மிக தெளிவாக சொன்னார். இனத்தையும் மொழியையும் பிரிக்கவே முடியாது. 1938 ஆண்டு எந்த ராஜாஜி அவர்கள் இந்தியை கட்டாய பாடமொழி ஆக்கினாரோ அவர்களே 1965 ஜனவரி 26 தேதி குடியரசு நாளில் நாளிதழில் ஒரு கருத்தை எழுதுகின்றார். இந்தி பேசாத மக்கள் விரும்பாத வரைக்கும் நிச்சயமாக இந்தியை திணிக்க மாட்டேன் என்று நேரு அவர்கள் உறுதி சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கு மாறாக 1965 ஜனவரி 26 தேதி அந்த இந்தியை திணிக்கின்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அப்பொழுது ராஜாஜி அவர்கள் குறிப்பிட்டு சொல்கின்றார்கள், மிகவும் நாகரிகமுள்ள நாட்டுப்பற்றுள்ள தேசிய உணர்வு கொண்ட 3 கோடி மக்களை நீங்கள் பிரிவினைக்காரர்களாக மாற்ற உள்ளீர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக என்று சொல்லி அந்த மொழிப்பிரிவு 17 அரபிக்கடலில் தூக்கி எறியுங்கள் என்று அன்றைக்கே ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள். தமிழ் இங்கே ஆட்சி மொழியாக இருக்கட்டும், ஆங்கிலம் இணை மொழியாக துணை மொழியாக இருக்கட்டும், மத்திய அரசோடு உறவாடுவதற்கு துணை மொழியாக இருக்கட்டும் என்ற தெளிவுட சொல்லிவிட்டு அண்ணா சொன்னார், நேருவின் சாசனம் அப்படியே உயிரோடு இருக்கின்றது. அந்த நேருவின் சாசனத்தை இன்றைக்கு மீறி மத்திய அரசு செயல்படுவேமேயானால் அது நேருவுக்கே களங்கம் ஏற்படுத்துகின்ற அந்த சூழல் தான் ஏற்படும். அதைத்தான் மிக அழகாக தெளிவாக அண்ணா சொன்னார்கள். தமிழ் மொழி செம்மொழி அந்தஸ்து பெற்றுத்தந்த தலைவர் கலைஞர் அவர்களையும் இந்த நேரத்திலே நான் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்று சொன்னால், ஒரு காலத்தில் இந்த மொழி செம்மொழியாகுமா
என்ற சந்தேகம் இருந்தது, ஐயம் இருந்தது. ஆனால் தமிழ் இன்றைக்கு கிரேக்க மொழி, லத்தீன் மொழி, சீன மொழி, ஹிப்ரு மொழி, சமஸ்கிருத மொழியோடு தமிழும் இன்றைக்கு செம்மொழியாக இருக்கின்ற அந்த நிலையை ஏற்படுத்தி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். எங்கேயும் சட்ட ஒழுங்கு கெட்டு போயிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த மாநிலம் அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தினால்தான், அமைதி பூங்காவாக இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த மாநிலத்தில் வந்து தொழில் தொடங்குவதற்கு நீ முந்தி நா முந்தி என்று சொல்லி போட்டி போட்டு கொண்டு தொழில் முனைவோர்கள் இங்கு வருகிறந்து விடுகின்றார்கள். 1.5 வருஷத்துக்குள்ள நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு துடிப்போடு பணியாற்றக்கூடிய தொழில்துறை மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் 207 புரிந்துணர்வு ஏற்படுத்தி 237,210 கோடி ரூபாயில் 345,150 பேருக்கு வேலை வாய்ப்பை தரக்கூடிய இன்றைக்கு முதலீட்டாளர்களை கவர்ந்து ஈர்த்திருக்கிறார் சொன்னால் என்ன காரணம்? இங்கே அமைதியாக இருக்கு, சச்சரவு இல்லை, குழப்பம் இல்லை, அச்சுறுத்தல் இல்லை. எங்கே அமைதியாக இருக்கின்றதோ அங்கே தான் தொழில் முனைவோர்கள் விரும்பி விரும்பி வருவார்கள். அந்த சூழ்நிலையை நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்படுத்தி தந்திருக்கின்றார்கள். நல்ல உட்கட்டமைப்பு வசதி, டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படுத்தன்மை, அதே போல அவர்களுக்கு தேவையான தண்ணீர், மின்சாரம், இடம் போன்றவற்றை அன்போடு அவர்களோடு பேசி கரங்குலுக்கி அந்த கட்டமைப்பை எல்லாம் செய்து கொடுக்கின்ற காரணத்தினால்தான் இது ஒரு அமைதி பூங்கா தான். புதிய துணை நகரம் அமைக்கப்படுவதாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த அவையில் தெரிவித்திருக்கின்றார்கள். நாளுக்கு நாள் சென்னையிலே வந்து ஜன நெருக்கடி அதிகமாக இருக்கின்றது, பெருக்கம் ஏற்படுகின்றது. அது எந்த மாமல்லபுரத்தில் இந்த துணை நகரம் வருகின்றது சொன்னால் உலகமே வியக்கத்தக்க வகையில் கிட்டத்தட்ட 180 நாடுகள், 1,800 மேற்பட்ட வீரர்கள், பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பன்னாட்டு செஸ் ஒலிம்பியாட் நடத்திய அந்த இடத்தில் அருகே இந்த பெருநகர இந்த மாமல்லபுரம் அருகே புதிய துணை நகரம் வருவது உண்மையிலேயே அது பாராட்டுக்குரியது. அந்த பகுதி மக்கள் மிகவும் வரவேற்பினை தருகின்றார்கள். இன்றைக்கு பொங்கல் திருநாளை ஒட்டி நம்முடைய தலைவர் அவர்கள் கிட்டத்தட்ட 35,169 நியாய விலை கடைகளில் 2,19,00,000 அரிசி அட்டைதாரர்களுக்கு 2,429 கோடி ரூபாயில் 1,000 ரூபாய் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு இன்றைக்கு தரப்பட்டு இன்றைக்கு பேறு வகையுடன் தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய முதலமைச்சரை மனதார இதயங்குளிர பாராட்டி கொண்டிருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் அவருக்கும் என் பாராட்டுதலை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். கல்வி என்றாலும் சரி, மருத்துவம் என்றாலும் சரி, வேளாண்மை என்றாலும் சரி, எல்லாமே முதல் 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 என்கின்ற இந்த நிலையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியாக, இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கே ஒரு வழிகாட்டியாக இருந்து செயல்படுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருமை தருகின்ற ஒன்றாகும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.